அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, ஒரு தெளிவான விளக்கத்துடன், அதாவது என்னென்ன ஆவணங்களை விண்ணப்பித்தா கண்டிப்பாக நிராகரிக்காமல் கிடைக்குங்கிற ஒரு தெளிவான விளக்கத்துடன் ஆன்லைனில் எப்படி குடும்ப அட்டை அப்ளை பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து காணொலிகள் உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக ஏற்கனவே 8 காணொலிகள் உள்ளது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 89 காணொலிகள். கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள். COVID-19 அரசு நலத்திட்டங்கள் குறித்து 50 காணொலிகள். கிராம வளர்ச்சி திட்டம் GPDP குறித்து 10 காணொலிகள். RTI தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து 25 காணொலிகள். கிராம வளர்ச்சி கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TNPDS இந்த வெப்சைட்டில் தான் குடும்ப அட்டையை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் முகநூல்லையும் குடும்ப அட்டை விண்ணப்பித்து தரப்படும் சொல்லி நான் பதிவுகள் போட்டிருந்தேன். நிறைய பேர் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் சொல்லி எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுனால ஒரு PPT ரெடி பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த காணொலிக்குள்ளே போக இருக்கிறேன். யாரும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, முதல்ல குடும்ப தலைவர் புகைப்படம், முடிந்த அளவு பெண்கள் பேர்லேயே குடும்ப அட்டை அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ஆண்களுக்கு மாற்றிட்டு திரும்ப குடும்பத் தலைவரை பெண்ணாக மாற்றிடுங்க. ஏன்னா குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா வழங்க இருக்கிறதா ஒரு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. அதிகாரப்பூர்வ அரசாணை எதுவும் வெளியிடணும் வரலை. வந்தால் கண்டிப்பாக அது குறித்த தெளிவான விளக்கங்கள் பின்னர் இன்னொரு காணொலியாக பதிவிடுறேன். குடும்பத் தலைவருக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு அவசியம். மற்ற உறுப்பினர்களுக்கு 5 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு அவசியம். உங்களுக்கு பாப்பாவோ அதாவது பிறந்த குழந்தைகள் இருந்தால் 5 வயதிற்கு உட்பட்டவங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் போதுமானது. இப்போ என்னுடைய குழந்தைக்கு பிறந்த சர்டிஃபிகேட் தான் இருக்குது, நான் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்க பேரை இணைச்சிட்டேன். இதே 5 வயது தாண்டி இருந்தால் இணைக்க முடியாது. ஸோ 5 வயது மேற்பட்டவங்களுக்கு ஆதார் கார்டும், 5 வயதிற்கு கீழே உள்ளவங்களுக்கு பிறப்பு சான்றிதழும் இருந்தால் போதுமானது. குடியிருப்பு சான்று, நீங்கள் எந்த முகவரியில் இருக்கீங்களோ அந்த முகவரிக்கு ஆதார் கார்டு அல்லாத இன்னொரு சான்றும் தேவை. ஒரே ஆதார் கார்டை நான் இதுக்கும் அதுக்கும் வச்சுருந்தேன்னு சொன்னால் நிறைய நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 2 ப்ரூஃப், ஒரே அட்ரஸில் ப்ரூஃப்ஸ் தேவை. அது வந்து 1 MB அளவுக்கீழ நம்ம ஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். PNG, GF, JPEG, PDF-ல அக்செப்ட் பண்ணுறாங்க. எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள், உங்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர், நீங்கள் அப்ளை பண்ண போகிற ரேஷன் கார்டில் இருக்க மெம்பரில் யார் பேர்லையாக இருந்தால் இதை டிக் மார்க் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிற இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எந்த மெம்பர்ஸ்லாம் இணைக்கிறீங்களோ அவங்க யார் பேர்லேயும் கேஸ் இணைப்பு இல்லைன்னா இது குறித்த தகவல் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தால் அந்த புக்கையும் நீங்கள் தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும். குடியிருப்பு சான்று என்னெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும்னா, அவங்க ஆதார் அட்டை கொடுத்துருக்காங்க இருந்தபோதும் அது தவிர்த்து இன்னொன்று கொடுங்க, அது வந்து நிராகரிக்காமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மின்சார கட்டணம், உங்கள் முகவரியோட ஆன்லைனில் பில் நீங்கள் எடுக்கலாம். வங்கி கணக்கு புத்தகத்தின் முன் பேங்க் பாஸ்புக்கில் 1st பேஜில் உங்கள் ஃபோட்டோ அட்ரஸோடு இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. என்னுடைய அண்ணனுக்கு கார்டு எடுக்கும்போது அப்படி தான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன், அப்ரூவ் ஆகி கிடச்சிது. எரிவாயு நுகர்வோர் அட்டை, ஏன்னா சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் எடுத்தாலும் உங்களுக்கு அட்ரஸ் மாற்றி கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப்னா கேஸ் சம்மந்தப்பட்ட புக்கு தான் கிடைக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. எரிவாயு நுகர்வோர் அட்டை, சொந்த வீடாக இருந்தால், நீங்கள் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு சொந்த வீடாக இருந்தால் அதனுடைய சொத்து வரி நகல் உங்கள் ஊராட்சி செக்ரட்டரி அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய
சொத்து வரி நகல் இருந்தால் அக்செப்ட் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் நீங்கள் இருக்கக்கூடிய முகவரியில் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. வாடகை ஒப்பந்தம், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாடகை ஒப்பந்தம் ஒரு 20 ரூபா பத்தத்தில் ரெடி பண்ணி அதுக்கு தந்தாப்பில் ரெண்டு பேரும் சைன் போட்டு இந்த வீட்டில் வாடகை இருக்குது சமைக்கிறேன்னு சொல்லி அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். பண்ணும்போது ஒரே வேர்ட் பிடிஎஃப்குள்ளே என்ன பண்ணணும்னா உங்கள் இந்த ஒப்பந்த பத்திரத்தையும் வச்சுருக்கணும், ப்ளஸ்ஸு அந்த வீட்டு வரி ரசீதையும் வைக்கணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் இந்த வீடியோட இறுதியில். குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை இருந்தால் அதுவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. தொலைபேசி கட்டணம் இருந்தால் அதுவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கேஸ் சிலிண்டர் இருந்தால் டிக் மார்க் போட்டுட்டு ஃபில் பண்ணணும், இல்லைன்னா அதை அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி காணொலி இதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா இதில் தொடர்பு கொள்ளலாம். மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, விண்ணப்பித்தவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இதில் பார்க்கணும், விண்ணப்பிக்கிறவங்க இதில் பார்க்கணும். இப்போ நம்ம விண்ணப்பிக்க போகிறோம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விண்ணப்பித்தவனுடைய குறிப்பு இன்னும் என்கிட்ட இருக்குது, நம்ம அதை வச்சு அடுத்த அதை எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்கிறதையும் இதே காணொலியில் இறுதியில் நான் காமிக்கிறேன். புதிய அட்டைக்கான விண்ணப்பம் தான் நம்ம பண்ணுறோம். அதாவது பழைய குடும்ப அட்டைன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த பேப்பர் கார்டு இருக்குது பழைய குடும்ப அட்டை, ஆனால் ஸ்மார்ட் கார்டு வரலன்னா தான் அந்த ஆப்ஷன் போகணும். புதிய குடும்ப அட்டைனா இதில் போகணும். புதிய குடும்ப அதில் அந்த அட்டை அது இருந்தும் இல்லைனாலும் இப்போ ஒரே மீனிங் தான், புதிய அட்டை தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. அது இருந்தால் அந்த பழைய குடும்ப அட்டையினுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் அதில் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. புதிய குடும்ப அட்டை இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாருமே அவங்க பேரை நீங்கள் இருப்பீங்க, அவங்க புதிய குடும்ப அட்டை தான் அப்ளை பண்ணணும். மிஸ்டர் அதாவது குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய பெயர் இதில் குறிப்பிட்டுருங்க. தமிழில் நீங்கள் வந்து இதுக்குன்னு வேறு எந்த கீபோர்டும் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த பென்சில் மார்க் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு வரும். உங்கள் என்ன எழுத்துனாலும் அது அதாவது அதனுடைய எழுத்து பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா உயிர்மெய் எழுத்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்துடும். இப்போ சி அடிக்கணும்னா சே கிளிக் பண்ணிட்டா உள்ளே சி வந்துடும். வேணா பே வெற்றிவேல்னால் அந்த இருக்குது. உங்கள் எழுத்துக்கான ரிலேட்டட் எழுத்து பக்கத்தில் இந்த மவுஸை கொண்டு போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லா கேரக்டரும் உள்ளே வந்துடும். ஃபாதர் பெயர் கண்டிப்பாக எல்லாம் கணவர் பெயர் அடிக்கணும். தமிழ்லேயும் அடிக்கணும், இங்கிலீஷ்லேயும் அடிங்க, கவனமாக அடிங்க. கண்டிப்பாக டோர் நம்பர் போட்டு ஸ்ட்ரீட் டைப் பண்ணுங்கள். டோர் நம்பர் இல்லாமல் டைப் பண்ணால் ரிஜெக்ட் ஆயிரும். டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் உங்களுடைய கிராமம் அதாவது எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த நகரோடைய மெயின் ஏரியா, அதுக்கப்புறம் உங்களுடைய வருவாய் கிராமம், கிராம நிர்வாக அலுவலர் இருக்கக்கூடிய அந்த இடம். ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். பதிவேற்றம் கொடுத்தா ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ சூஸ் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஃபோட்டோ வந்துடும். 5 MB சைஸ்க்குள்ளே இருக்கணும். 3 மெத்தடில் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஜேபக், ஜேபிஜி, பிஎன்ஜி, இந்த 3 மெத்தடில் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன மாவட்டம், இப்போ எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், நான் திருநெல்வேலி சூஸ் பண்ணுறேன். வட்டம் உங்களுக்கு என்ன தாலுகா அது. கிராமம் என்ன கிராமம், உங்களுடைய கிராமம் பெயர் இதில் இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நியரஸ்டில் உங்கள் வருவாய் கிராமம் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு என்னுடைய கிராமம் இருக்குது, ஆனால் இதே குக்கிராமங்களாக இருந்தால் அது இருக்காது. உங்களுடைய அதாவது இதில் ரிலேட்டடில் உங்களுக்கு எந்த ஊர் கரெக்டாக வருமோ அந்த ஊரை சூஸ் பண்ணிவிடுங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அடிக்கணும். இதுவரைக்கும் எந்த ரேஷன் கார்டிலையும் இணைக்கப்படாத ஒரு நம்பர் தான் இதில் இணைக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குடும்ப அட்டையே எடுக்கலாம், ஆனால் உங்கள் நீங்கள் வச்சுருக்க ஃபோன் நம்பருக்கு வேறு யாரோ பொருள் வாங்கினா எஸ்எம்எஸ் வருதுன்னா அந்த ஃபோன் நம்பரை இதில் கொடுக்க முடியாது. கொடுத்து சப்மிட் கொடுத்தா இதே தொலைபேசி எண் வேறு ஒரு குடும்ப அட்டையில் உள்ளன்னு சொல்லி எரர் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு குடும்ப அட்டைக்கு பயன்படுத்தாத தொலைபேசி எண்ணை கொடுக்கணும். மேலே எல்லாம் டைப் பண்ணிட்டா உறுப்பினரை சேர்க்க கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தர் உறுப்பினருடைய பெயர், அவங்க ஆணா பெண்ணா, பிறந்த தேதி கரெக்டாக, குடும்ப தலைவருக்கு அவங்க என்ன முறைங்கிறத கிளிக் பண்ணி ஒவ்வொரு உறுப்பினராக ஆட் பண்ணணும். மேலே உள்ள டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாலே முதலெடுத்தால் உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணால் ஃபேமிலி ஹெட் டீட்டெயில் வரும், மாத வருமானம் அதெல்லாம் வரும், ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத அதில்
குடும்ப தலைவருக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு மட்டும் வரும், மற்றவங்களுக்கு பிறப்பு சான்றிதழும் வரும். முக்கியமாக இப்போ அடுத்த இது என்ன போகிறோன்னா, இதில் என்ன டைப் ஆஃப் கார்டு, இது நீங்கள் தவிர சூஸ் பண்ணி கார்டு வந்துட்டுனா திரும்ப மாத்திரக்கு ரொம்ப சிரமம். ஸோ நீங்கள் கார்டு வாங்கும் போதே அரிசி அட்டை கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க. தவறாக பண்டகமில்லா அட்டையோ வேறு எதுவும் போட்டிங்கனாலோ திரும்ப மாத்திரக்கு ரொம்ப சிரமப்படணும். ரைஸ் கார்டுங்கிறத கரெக்டாக போட்டுக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், குடியிருப்பு சான்று இதெல்லாம் தேவை. ஒரு நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீகாஷனாக இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் உள்ள டீட்டெயில் தான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆதார் கார்டு இல்லாத வேறு ஏதாவது ஒரு இதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபைல் வந்து 1 MB இருக்கணும். இதை அப்லோட் கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் இன்னொன்று விஷயங்களும் சொன்னேன், என்னென்னா கேஸ் இருந்துச்சுன்னா இதை டிக் போடணும், இல்லைன்னா வேண்டாம். இருந்துச்சுன்னா யார் பேரில் இருக்குது, மேலே மெம்பர்ஸ் அடிச்சுட்டு அவங்க பேர் ஃபுல்லாக இதில் வந்துடும். என்ன நிறுவனம், ஐஓசியா, ஹெச்எஃப்சியா, பிபிசியா, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஐஓசி தான் இருக்கும். உங்களுடைய நுகர்வோர் எண் கேஸ் புக்கில் மேலே இருக்கும். என்ன நிறுவனம்ங்கிறத அதில் டைப் பண்ணிடுங்க, இண்டனா, பாரதா, ஹெச்பியா. சிலிண்டர் 1 or 2 இதில் கொடுத்துருங்க. மேலே எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு இதில் டிக் மார்க் இருக்குது, இதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த பேஜ் சமர்ப்பிக்க ஸ்டேஜுக்கு போகாது, நீங்கள் ரீட் பண்ணுற ஸ்டேஜ் போயிடும். இப்போ இதில் எல்லாமே எடிட் பண்ணலாம். இதை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் அடுத்து கொடுக்கலாம், திருத்தனா அதிலே திருத்தன்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம அடுத்தது வந்து எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். உடனே உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும், மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம முழுசாக டைப் பண்ணலை. ஏற்கனவே குடும்ப அட்டை சம்மந்தமாக 2 காணொளி நான் வெளியிட்டிருக்கேன், அது லைவாக ஃபுல்லாக டைப் பண்ணி சப்மிட் பண்ணி எடுக்கப்பட்ட காணொளி. அதனுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க், அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பார்த்து பயனடனா அடைந்துக்கிடுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இவங்களுடைய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. எந்த தேதி இல்லைன்னா 21 மேலே சமர்ப்பித்த விண்ணப்பத்தினுடைய காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறாங்க, இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை அவங்க டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஆவணங்கள் ஓகேனா துறை சரிபார்ப்பு வீட்டுக்கு வருவாங்க. ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் இருக்கிற இடம் டாக்குமெண்ட் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு அடுத்த கட்டமாக தாலுகா வளங்கள் அது ஏறி ஒப்புதல் போகும். அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் ஃபஸ்ட் நீங்கள் கார்டை லாகின் பண்ணி உங்களுக்கான குறிப்பு என்ன டவுன்லோட் பண்ணி கார்டு ஆன்லைனில் அப்ரூவ் ஆன அடுத்த மாதம் 29ஆம் தேதினா 1ஆம் தேதி நீங்கள் பொருட்கள் வாங்கிடலாம். 1ஆம் தேதி தான் உங்களுக்கு கார்டு வந்துருக்குனா அடுத்த 1ஆம் தேதி வரும்போது உங்கள் கார்டுக்கு பொருள் அலோகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடையில் இந்த குறிப்பு எண்ணை கொடுத்து பொருட்களை வாங்கிக்கலாம். கார்டு வந்து பிரிண்ட் ஆகி ஏன் லேட்டாக வருதுன்னு சொன்னால் தனியார் நிறுவனத்திடம் டெண்டர் கொடுத்தா அந்த கார்டு எல்லாமே அடித்து வரும். உங்களுக்குன்னு ஒரு கார்டாக பிளாஸ்டிக் கார்டாக ஆன்லைனில் அடித்து அவங்க பிரிண்ட் பண்ணி தர மாட்டாங்க. மொத்தமாக கவர்மெண்ட் வந்து ஒரு 5000 கார்டு 10000 கார்டு சேர்ந்ததுக்கப்புறம் டெண்டர் கணக்காக விட்டு மொத்தமாக பிரிண்ட் பண்ணி மாவட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் உங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்துடும். கார்டை உங்களுக்கு வீட்டுக்கு இங்கே லோக்கலில் யாருக்கும் கையிலையும் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, அது நிறைய தவறுகள் நடக்குன்ட்டு. கார்டு வந்தோன்னா உங்களுக்கு SMS வரும், கார்டு தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வந்து கலெக்ட் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த SMS வந்த உடனே நீங்கள் போய் நேரடியாக போகும்போது யார் கார்டு பேரில் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லை, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் யாரும் போகிறீங்கன்னா உங்கள் உறுப்பினருடைய ஆதார் கார்டை கொண்டு போய் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, அதுவும் ரேஷன் கார்டும் ரெண்டையும் எடுத்து கொடுத்துட்டு அந்த படிவத்தை உங்கள் ரேஷன் கார்டெலாம் உங்கள் கையெழுத்து கேட்பாங்க, கொடுத்துட்டிங்கன்னா புது கார்டு தந்துடுவாங்க. இதுக்கு எங்கேயுமே ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை இல்லை. இசேவை மையத்திலோ இல்லைனா லோக்கலில் கம்ப்யூட்டர் ஷாப் எங்கே நீங்கள் பண்ணாலும் 60 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் குடும்ப அட்டைக்கு வாங்குகிறாங்க சேவை கட்டணமாக. இதில் நீங்கள் குடும்ப அட்டை வாங்கும்போது சில நேரங்களில் சில அரசு அலுவலர்கள் வந்து கொடி நாளுக்கு 100 ரூபா தாங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து லஞ்ச பணமாக அல்ல, அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 1 இயருக்குள்ளே 100 ரூபா ஃப்ளாக் டேக்கு நீங்கள் இந்த கொடி நாள் சம்மந்தப்பட்ட இது மூலமாக கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டை போகிறவங்கக்கிட்ட மேக்ஸிமம் 100 ரூபா தாங்க ஃப்ளாக் டேன்னு சொல்லி ரசீது போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து லஞ்ச பணம் இல்லை, அது தெளிவான வழக்கம் கொடுக்க விருப்பப்படுறேன்.
என்னுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே சிஎம் சுனில் ஜான்சன் நேமில் இயங்குது. என்னுடைய தொடர்பு எண் இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்குது. ஏதோ சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலக நேரம் 9-6 தவிர்த்து மற்ற நேரங்களில் தொடர்பு கொண்டிங்கன்னா பிக் பண்ணி ஆன்சர் கொடுப்பேன். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு டைம் கிடைக்கும் போது ரீட் பண்ணிட்டு கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். யாருக்கும் குடும்ப அட்டை விண்ணப்பிக்க விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விண்ணப்பித்து தரேன். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்துடன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.